ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து வளர்த்தி சேல் இருக்கேன் அதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக எங்கிட்ட கேட்குறீங்க அவங்களுக்கு நான் ஒன்றே என்ன தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கேட்டகரியாக இருக்கும் ஒன்று ஹாபி இன்னொன்று பிஸ்னஸ் ஹாபி ரிலேட்டடாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு எல்லாமே கணக்கு பார்க்க மாட்டோம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம் அது நம்மளோட இஷ்டம் ஏன்னா இது நான் ஹாபிக்கு வளர்க்குறேன் இது என்னோட இது நான் எவ்வளோ நாள் காசு செலவு பண்ணுவேன் எவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட்டும் கொடுங்க அப்படின்னோம் அதே பிஸ்னஸ் ரீதியாக பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறையா ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இதாக பண்ணும்போது மணி நிறையா செலவாகும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு இல்லைங்கிறப்ப நிறையா இது பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக ஸோ இப்போ சரி ப்ரோ நான் வளர்த்திட்டேன் ப்ரோ சேல் பண்ணலான்ட்டு இருக்கேன் எவ்வளோ ப்ரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது இப்போ நானே வந்து இந்த கப்பியில் அறுபது ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்களும் வளர்த்துறீங்க ஸோ நான் இன்றைக்கும் அதான் சொல்லுவேன் நிறையா பேர் இன்றைக்கும் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்கிறப்ப என்னன்னா எடுத்தொடனே ப்ரோ ஜப்பான் ப்ளூ இருக்கா ப்ரோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த வெரைட்டி இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி இல்லையா அப்படின்பாங்க அது என்னென்னா வாயிலே அதாவது ப்ரோ அந்த மெட்டாலிக் பிளாக்கோட ஒரு சூப்பரான வெரைட்டி இருக்கும் ப்ரோ ப்ராயா அப்படின்பாங்க என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி சொல்லுவாங்க ஏன்னா கஸ்டமர்ஸுக்கு எது நீடு இப்போ இன்னைக்கு சொல்றேங்க இந்த தம்போயர்லயே எது இந்த இதுலயே தம்போயர் இருந்துச்சுன்னா இன்னைக்கும் நீங்க நூறு பேர் வளர்த்துங்க நூறு பேருக்கு டிமாண்டா தான் இருக்கு சோ இந்த மாதிரி எப்பயுமே வருஷம் நாள் டிமாண்டா இருக்கிற ஒரு வெரைட்டி வாங்கி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு சொல்றேங்க ஸோ இன்றைக்கும் இது இப்போ வந்து ஜெர்மனிட்டு அறுபது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிக் வெரைட்டி வாங்கி ட்ரை பண்ணி வளர்த்துங்க இன்கேஸ் நீங்கள் வளர்த்திட்டிங்கன்னாலும் ஓரளவுக்கு ரீசனபுளாக போகும் அதே நீங்கள் வெரைட்டி ரொம்ப முந்நூறுரூவா நானூறுரூவா அல்பினா கொய் ப்ரோ இது அந்த வெரைட்டி ப்ரோ இன் இன்கேஸ் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு ஹெவி லாஸ் ஆகும் ஏன்னா ஒரு பேரே நானூறுரூவா அது மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் வாங்கி செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரவா போட்டு திடீர்னு செட் பண்ணி குட்டி இறக்கி திடீர்னு எங்கே கொண்டு போவீங்க அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை பெட் ஷாப்பில் கொண்டு போவோம் பெட் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை குறை சொல்ல முடியாது ஏன்னா கடை டெம்பரேச்சர் எல்லாமே நான் இன்னைக்கு ஒரு டைமில் நான் இது பண்ணது இன்றைக்கி எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது ஓ அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் கடையில் மௌண்டைன் மினோஸ் இருக்குது ஸோ அதை ஆன்லைனில் போட்டால் நல்லா விற்கிது பட் என்ன கடையில் இன்றைக்கும் கடை வரீங்க வருஷம் கஸ்டமர் கேட்காது வச்சிருக்கேன் யாருமே கேட்க மாட்டேங்க இன்னும் இந்த மீன் நூற்றி இருபது சொல்றியா நூறுரூவா சொல்றியா ஸோ எனக்கு ஒரு டைம்ல மவுண்டைன் மினோஸே வெறுத்துருச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹாபி ரிலேட்டடாக ஒருத்தர் வந்தாரோ அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளும் வாங்கிட்டு போனாரு இன்னைக்கு வந்து வெறுத்து போயிட்டேன் என்னடா கடையில் வச்சோம் யாருமே வாங்கலையே அப்படின்ட்டு இதுதான் நிலைமை ஸோ என்னன்னா கஸ்டமருங்களுக்கு எது பிடிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இது பண்ணால் தப்பிச்சுக்கலாம்டா அப்படிங்கிற வெரைட்டி பண்ணுங்க நீங்கள் ரொம்ப காசு உள்ளே போட்டு ரொம்ப இது பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நான் கப்ளாண்ட் இந்த பிளான்ட் ரூபாய்க்கு கேட்குறேன்னா ஸோ இது வந்து என்னோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூபாய்க்கு கொடுக்குறேனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி நல்லா இது பண்ணிட்டேன் உங்கள் பெச்சாப்பில் போய் ப்ரோ இந்த கப்ளாண்ட் நான் ரூபாய்க்கு வாங்கினேன் நீங்கள் வந்து ஒரு எழுபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க நிறையா விற்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்க மாட்டேன் ஏன்னா இது வந்து எனக்கு ஈரோட்டில் எனக்கு தெரிஞ்ச பெட் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ இங்கே வாங்குகிற ஏப்பா நானுமே அதை பெட் ஷாப்பில் எடுக்க எக்கரம் ஷாப் வாங்க மேக்ஸிமம் கப்லாண்டாக இருக்காது ஏன்னா என்ன எங்கிட்ட ரெகுலர் ஸ்டாக் இருக்கும் ஆன்லைனுக்கு பட் என்ன கடையில் இருக்காது காரணம் என்ன கடையில் வரீங்க இந்த பிளான்ட் யாரும் இருக்குது பிளாஸ்டிக் பிளான்ட் பத்து ரூபா இருபது ரூபா அதனால் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க நிலைமை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள் என்னென்னா ரொம்ப ஜாஸ்தியாக போய் ட்ரை பண்ணும் அதே மாதிரி ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இப்போ இது அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்களா நீங்க ஐம்பது பேர்